வந்தால் உரியும் தோடா. தென்னையை தாக்கும் நோய்கள் குறித்து வேளாண் கல்லூரி மாணவிகளுக்கு பயிற்சி. தென்னையை தாக்கும் நோய்கள் குறித்து வேளாண் கல்லூரி மாணவிகளுக்கான ஒருநாள் பயிற்சி வகுப்பு திருவையாறு அருகேயுள்ள பொன்னாவரை கோகோஸ் பண்ணையில் தென்னை ஆராய்ச்சியாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சிகளை முடித்த மாணவிகளுக்கு தென்னை வளர்ப்பு குறித்த புத்தகம் வழங்கிய பின் தென்னை ஆராய்ச்சியாளர் செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகம் முழுவதும் தற்சமயம் 6 கோடி தென்னைகள் நடப்பட்டு அவை 3 வயதை நிரம்பியுள்ளதாகவும், மேலும் கடந்த ஆண்டு கஜா புயலால் தஞ்சை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராபூரணி பகுதிகளில் 80 லட்சம் தென்னை கண் வேரோடு சாய்ந்து தற்சமயம் மீண்டும் 5 லட்சம் தென்னை கண் நடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தென்னை மரம் மற்றும் தென்னை குருத்தை தின்று வாழும் காண்ட மிருக வண்டால் இவற்றை வளர்ப்பது விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளதாகவும், இதனால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். 15 வருட ஆய்வுக்கு பின் தற்சமயம் BS மிக்ஸ் என் பவுடரை கண்டுபிடித்துள்ளதாகவும், 10 கிராம் பவுடரை 200 மில்லி தண்ணீரில் கலக்கி குருத்தில் அடித்தால் காண்டமிருக வண்டு அழிவதுடன் பதநீர் வாடை வெளியிடுவதால் தேனீக்கள் அதிகம் வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுவதால் தென்னையில் அதிக மகசூல் பெறலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த விஎஸ் மிக்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். இந்த விஎஸ் மிக்ஸ் வந்து நம்ம ஊற்றினோம்னா வண்டு வரதில்லை, எல்லாத்துக்கும் மேலே 10 நீர் வாடை வரும். ஒரு கிட்டத்தட்ட 30 நிமிடத்தில் 10 நீர் வாடை வரும். 10 நீர் வாடை வந்தால் எல்லாருக்கும் தெரியும், தேனீக்கள் வரும். தேனீக்கள் நிறைய வந்தால் அயல் மரிச்சா இருக்குது, அதாவது அந்த தேன் ஆண்பூல உள்ள தேனை குடித்து அதில் உள்ள காலில் வந்து அதனுடைய மகரந்த பொடி ஒட்டும். இன்னொரு பெண் பூல தேனை குடிக்கிறது வந்து அந்த சூழ்முடியில் போய் அந்த ஆண்பூலுடைய மகரந்த பொடி அதில் போய் சேர்ந்து மகர்ந்து அயல் மரி சேர்க்கை நடக்கும். அயல்மறை சேர்க்கிற இடத்துல நமக்கு மகசூல் பெருகும். அதனால் இது வந்து நமக்கு பல வழியிலையும் வந்து பலனுள்ளதாக இருக்குது. பின்விளைவு எந்த பின்விளைவும் இல்லை. விவசாயிகள் மத்தியில் இது ஒரு பெரிய வரவேற்பு, எல்லாருமே நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து எங்களுக்கு தென்னை மரத்துக்கு வந்து ஒரு புது நம்பிக்கையை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க.